நம்ம டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசினப்ப அதை ஏளனப்படுத்தினது எங்கள் ஊருக்காரர் ப சிதம்பரம். தன்னைத்தானே மெத்தப்படுத்தவர் அப்படி நினச்சா தப்பு கிடையாது. என்னை தவிர யாரும் படித்தவன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒருவர். அப்படிப்பட்ட நபர் டிஜிட்டல் இந்தியானா கேலி பண்ணார். கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு இருக்கிற மக்கள் இருக்கிற நாடு இது, அப்படியே இந்த நாட்டை வச்சு பாவத்தை செஞ்சதே சிதம்பரம் அண்ட் கம்பெனி தான். ஏன்னா 70 ஆண்டுகளில் பெருவாரியான ஆண்டுகள் ஆண்டது இந்த நாட்டில் காங்கிரஸ் தானே. அப்படி இந்த நாட்டுக்கு பாவங்கள் செய்தவர் பரிகாசம் செய்கிறார் டிஜிட்டல் இந்தியாவை. இன்றைக்கி உலகம் ஒப்புக்கொள்ளுது, தி மோஸ்ட் டிஜிட்டலைஸ்டு நேஷன் இந்தியா. கடன் தொகை வந்து இந்தியாவோட கடன் தொகை, அதாவது காங்கிரஸ் கட்சி போகிறப்போ 32 லட்சம் கோடி இருந்ததாகவும் இப்போ 100 லட்சம் கோடி கூட்டிடுச்சு அப்படின்னு. நீங்கள் காங்கிரஸ் இருந்தப்ப இருங்க, நான் சொல்கிறேன். ஆள தெரியாத, பொருளாதாரம் தெரியாத அறிவிலிகள் பேசுவதை கேள்வியாக தயவு செய்து வைக்க வேண்டாம். ஏன்னா 1991 தங்கத்தை கொண்டே அடமானம் வச்ச கூட்டம் அப்போ ஒன்றும் பிஜேபி இல்லை. அதே மாதிரியாக 2013 இந்தியா இஸ் கேட்டகரைஸ்டு ஆஸ் ஃப்ராஜில் 5, நொறுங்கி போகிற அளவில் இருக்கின்ற ஒரு பொருளாதாரம், 5 பொருளாதாரம் உலகத்தில் நொறுங்கி போக நிலைமையில் இருக்குது. அதில் இந்தியா ஒன்று. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? டாக்டர் மன்மோகன் சிங், ப சிதம்பரம். ஆனால் இந்த இவங்கள்லாம், இந்த ப சிதம்பரம் கும்பல் படிப்பறிவு இல்லாதவர்கள் இவங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறதா? அதனால் சொல்கிறேன், நான் தயவு பண்ணி அந்த மாதிரியான லேம் எக்ஸ்கியூசஸ் எடுத்துகிட்டு வர வேண்டாம். எங்கே அதுக்கு அரிசிக்கு வரி விதிச்சிருக்கு? 5% எது போட்டிருக்கு? படிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், அரிசி பருப்புக்கு எங்கே போட்டிருக்கு, எதுக்கு போட்டிருக்கு, யார் கேட்டாங்க? மூட்டையில் வர்றதுக்கு போட்டிருக்கா? போடலை. பிராண்டட், அதாவது இப்போ வந்து ரெட் ஃபோர்ட் பாசுமதி ரைஸ் அப்படின்னு போடுறாங்கள்ல, தட் இஸ் பிராண்டட். அதுக்கு தான் வரி. அதுக்கு இரு சத்தி இருங்க, நீங்கள் கேள்வி கட்டிட்டீங்க, என்ன பதில் சொல்ல பண்ணணும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முழுசாக படிச்சிருக்கணுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அரசியல் பிரமுகர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுமையாக படிச்சிருக்கணும். இப்போது சில்லறையில் விற்கிறாங்க நான் பிராண்டட். இப்போ கிராமத்தில் அரிசி மூட்டையில் விற்கிறாங்க, அதுக்கு டேக்ஸ் உண்டா? கிடையாது. எதுக்கு டேக்ஸ் உண்டு? பிராண்டட் ஐட்டமுக்கு டேக்ஸ் உண்டு. பிராண்டட் ஐட்டம் என்னென்னா, அவங்க வந்து மிகப்பெரிய பிரபலமானவரை வச்சு விளம்பரம் பண்ணி, விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணி, அவங்க ப்ரமோட் பண்ணி விற்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸு. இப்போது இந்த மூட்டையில் விற்கிற வியாபாரிகள்லாம் வந்து கேட்டாங்க, நீங்கள் அதுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, இடையில் இல்லை இல்லைங்கிறீங்க, அதுவும் நாங்களும் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் ஃபைட் பண்ண முடியுமா? புரியுதா நான் சொல்கிறது? யாரோ ஒரு ஷாருக் கான் அவரை வச்சு விளம்பரப்படுத்தி இந்த ரெட் ஃபோர்ட்டு பாசுமதி ரைஸ் விற்கிறதும் நம்ம அண்ணாச்சி கடையில் விற்கிற பாசுமதி ரைஸும் போட்டி போட முடியுமா அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. அதனால் அவங்களாம் கேட்டதுனால பிராண்டட் ஐட்டத்துக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இருக்குது, நான் பிராண்டட் ஐட்டம் எதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. இந்த பிராண்டட் ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி போடலாம்னு பினராயி விஜயன் ஒப்புக்கொண்டு இருக்கிறார், கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது, திரு தியாகராஜன் அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அது யுனானிமஸாக எடுத்த டிசிஷன். அதனால் ஏதோ ஏழைகளுக்கு விரோதமானது மோடி சர்க்கார்னு இப்படி ஊடகத்தில் பரப்ப வேண்டாம்னு தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். அண்ணாச்சி கடையில் விற்கிற லூஸில் விற்கிற ஐட்டத்துக்கு நான் பிராண்டட் ஐட்டத்துக்கு கிடையாது. ஒன்லி ஃபார் பிராண்டட் ஐட்டம் டாக்ஸிஸ் லெவிடு. அதுவும் என்னன்னா, இவங்க கேட்டுருந்தாங்க சிறு வியாபாரிகள், முதல்ல உங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் ஜிஎஸ்டியே கிடையாதுன்னு இருந்தது, அதை 40 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏழைப்பாழிகள் எங்கே பாதிக்கப்படுறாங்க? எதுக்காக அனாவசியமாக போய் பரப்புறீங்க?
ஏழைகளுக்கு நல்லது செய்கிறத நீங்கள் பாராட்டணும். உட்காந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 வரை கிராமத்தில் சவுக்கையில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது மாதிரியாக டாக் ஷோ நடத்தும் பொழுது இது மோடி சர்க்கார் பண்ணுறது ரைட்டு. ஏன்னா பிராண்டட் ஐட்டத்துக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இருக்குது, நான் பிராண்டட் ஐட்டத்துக்கு ஏழை எளிய மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தயவு பண்ணி இனிமேல் சொல்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவர், அவர் பேர் என்ன சரியாக தெரியல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்னு வச்சுக்கோங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு மேலே கம்யூனிஸ்ட் என்ன பண்ண முடியும்? 25 லட்சம் காசு வாங்கினதுக்கப்புறம் கோரிக்கை தான் வைக்கலாம். அதுக்கு மேலே என்ன ஆர்டராக பண்ண முடியும்? என்ன 25 கோடி காசு வாங்கின பிறகு கம்யூனிஸ்ட்டுகள் திமுகட்ட கோரிக்கை தான் வைக்கலாம். அவர் சொல்கிறார் மதுரையில் ஜிஎஸ்டி மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு. What is this nonsense? I call it utter nonsense and irresponsible political approach. வரி விகிதத்தை பெரும்பான்மையாக முடிவு செய்வது இல்லை, கருத்தொற்றுமையோடு வித் கான்சென்சஸ். அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒன்றை ராமகிருஷ்ணனோ மற்றவரோ விமர்சிக்கிறாங்கன்னா உங்கள் பிரதிநிதி அதில் ஒத்துன்றிருக்கார். கேரளாவுக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு பிரதிநிதி ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்குது, உங்கள் பிரதிநிதி ஒத்துன்றிருக்கார். அதுக்கப்புறம் என்ன வாய் உங்களுக்கு விமர்சனம் பண்ணான்னு கேட்குறேன் நான். இஸ் இட் நாட் யுவர் பொலிட்டிக்கல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி? யோசிச்சு பார்க்கணும். ஆகவே அந்த அளவிற்கு ஒரு கருத்தொருமித்த முடிவு எடுக்கப்படுகிறது. எனக்கு தகவல் ஜிஎஸ்டி மீட்டிங் முடிஞ்சது தமிழ்நாடு நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை பாராட்டினார்கள் அப்படின்னு ஒரு தகவல் வந்து, ஐ கெனாட் ரிவீல் தி சோர்ஸ். என்ன அந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு இஷ்யூ ஆக்கிறது, இதுக்கு போராட்டம் நடத்துறது, சரி நீ போராட்டம் நடத்தக்கூடிய பிரச்சனைனா பிஜேபிக்காரங்க எதுக்க வந்து அதை தடுத்தா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஜனநாயகத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணுங்கள். ஆனால் எதற்கு பொய் பரப்புகிறீர்கள்? எதுக்கு பொறுப்பற்ற அரசியல் நடவடிக்கைங்கிறனா இர்ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பிஹேவியர். இதை பற்றி இன்றைக்கி கம்யூனிஸ்ட் பேசியிருக்கிறது இது வந்து ஏற்புடையது அல்ல. ஆகவே இந்த மாதிரி இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக அதுலேயும் இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிற நரி இருக்குல்ல அது இந்த உலகமே அழிஞ்சு போகிறது அப்படின்னு கத்துமா. ஏன்னா கேரளாவில் ஒன்று தவிர தமிழ்நாடு போட்ட பிச்சை 4 தவிர கம்யூனிஸ்டுகளுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பி கிடையாது. அதனால் அவங்க ஆற்றோடு அடிச்சுட்டு போகிற நரி கத்துறது மாதிரியா? யுனானிமஸ் டிசிஷன் இஸ் பீயிங் அப்ஜெக்டட் டு, ஹவ் இஸ் இட், ஹவ் குட் இட் பி? அதனால் இது மிக தவறான ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை என்று நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன்.